லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சந்திரமுகி பார்ட் 2 செப்டம்பர் 28 வெளியாகும் இத்திரைப்படத்தை உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் புதிய தமிழகம் கட்சி தலைவர் இணைந்திருக்கிறார் வணக்கம் டாக்டர் கிருஷ்ணசாமி என்டிஏ அலைன்ஸ்ல இருக்கிற இந்த நீங்க எல்லாம் எப்படி பாக்குறீங்க அதிமுகவோட இந்த முடிவை ரொம்ப மனசுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன். இது வந்து முழுக்க இது வந்து ஒரு துரதிருஷ்டமான நிகழ்வாகவே கருத வேண்டும். தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல அதிமுக பாஜக மற்றும் பல அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து 40-40 வெற்றியடைய வேண்டிய ஒரு சூழலில் இந்த கூட்டணியுடைய மிக முக்கியமான அரசியல் கட்சியான அஇஅதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகி இருக்கிறது என்பது வந்து ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது போன்ற ஒரு நிகழ்வு நடப்பதற்குண்டான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது என்று உணர்ந்துதான் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து உடனடியாக அதிமுக பாஜக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மனக்கசப்பு இந்த விரிசலை சரி செய்வதற்கு அகில இந்தியாவுடைய பாஜகவுடைய தலைவர் நட்டா போன்றவர்கள் உடனடியாக வந்து தமிழகத்துக்கு வர வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளிடத்திலே ஒரு ஒருங்கிணைப்பு உடனடியாக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய அளவுக்கு நான் ஒரு வந்து வேண்டுகோள் வைத்திருந்தேன். அதே போல நட்டா அவர்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான கடிதம் எழுதியிருந்தேன். அவர்களெல்லாம் வந்திருந்ததுன்னா இது வந்து இடைப்பட்ட காலத்திலிருந்து கடந்த சில நாட்களாக சில மாதங்களாக பாஜக மற்றும் அஇஅதிமுக ஏற்பட்டக்கூடிய இந்த கசப்புகள் நீங்கி ஒரு நல்ல சூழல் உருவாகி இருக்கலாம். அது ஏன் அவங்க செய்திருந்தது? ஆனால் அரசியலை பொறுத்த மட்டிலும் இன்று வந்து இப்பொழுது ஏற்பட்டிருக்கூடிய சூழலுடைய அடிப்படையில் அஇஅதிமுக இது போன்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. ஆனால் அரசியலை பொறுத்தளவும் எதுவும் முடிந்த முடிவாக நம்ம கருதிவிட முடியாது, கருதக்கூடாது. எதுவும் எந்த நேரத்தில் நடக்கலாம், அதனால நல்லது நடக்க வேண்டும். அதாவது பாஜக தேசிய தலைமை இன்னும் வந்து இதுல வந்து மௌனம் காப்பதோ அல்லது வந்து இது மெத்தனம் காட்டுவதோ தமிழகத்தோட நலனுக்கும் சரியானதல்ல, இந்தியாவோட நலனுக்கும் சரியானதல்ல. 2024 தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்துல மகத்தான ஒரு வெற்றி ஈட்ட வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக வந்து பாஜகவுடைய தேசிய தலைமை உடனடியாக வந்து தமிழகத்துக்கு வரணும், இருதரப்பையும் கூப்பிட்டு இப்பொழுது ஏற்பட்டிருக்கூடிய இந்த விரிசலை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். டாக்டர், இதுல குறிப்பா முக்கியமான அம்சம் சுட்டி காட்டினீங்க. இதுல பாஜக தலைமைக்கு நீங்க கடிதம் எழுதியும் கூட அதிமுகவின் அதிருப்தியை அவங்க உள்வாங்களையோ அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினீங்க. அதற்கு முன்பா உங்கள் ஆதரவு யாருக்கு இருக்க போகுது? அதிமுக இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுப்பீங்க? நாங்க வந்து இப்ப வந்து அஇஅதிமுக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தன் ஒரு வருத்தமான சூழல்ல இந்த நிலைக்கு வேறு வழியே இல்லை. நாங்க வந்து கொடுத்த வேண்டுகோள் அல்லது கொடுத்த எல்லாத்தையும் சொன்ன பிறகு கூட பாஜகவுடைய தலைமை தேசிய தலைமை நல்ல முடிவு எடுக்கவில்லையோ என்ற ஆதங்கத்தில் அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. எனவே இது ஒரு முடிந்த முடிவாக கருத இயலாது அப்படின்னு நான் பாக்குறேன். எனவே வந்து நிச்சயமாக தேசிய பாஜக தேசிய தலைமை அவ்வளவு எளிதாக வந்து இந்த கூட்டணியை உடைவதற்கு விட்டு விடுவார்கள் என்று கருதல. அவ்வளவு தூரத்துக்கு அவங்க வந்து இதை லேசா எடுத்து வந்தார்கள். இப்பொழுது வந்து சரி, இனிமேல் நிச்சயமாக வந்து இந்த கூட்டணி உடைந்து போகும் என்று கருதவில்லை, நிச்சயமாக மீண்டும் வந்து இது உறுதிப்படுத்தப்படும் என்றே நம்புகிறேன். அத ஒரே ஒரு வரியில பதில், உங்கள் ஆதரவு யாருக்குன்னு கேட்டேன். இந்த சூழல்ல இல்ல, அதாவது வந்து அப்படி நாங்க வந்து நாங்க இந்த நான் என்னை பொறுத்தவரை இந்த கூட்டணி உடைந்து போய் விட்டது என்று நான் இந்த நிமிடம் வரையிலும் நான் கருதல. சரி, நிச்சயமாக நான் வந்து மீண்டும் இன்றுக்கே வந்து நான் நட்டா அவர்களை அவருடன் பேசுவதற்கு அதே போல பியூஷ் கோயல் அவர்களுடன் பேசுவதற்கு நான் முயற்சி எடுப்பேன். இது வந்து நான் எங்களுடைய தரப்பு பொறுத்தளவு நாங்க வந்து ரெண்டு பேர்த்திலையும் நாங்க வந்து நல்ல நட்போடு தான் இருக்கிறோம். பாஜக தலைமை ஒரு இணைப்பை ஏற்படுத்த முயற்சி எடுப்பேன், மீண்டும் கூட்டணி மலரலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. நன்றி கிருஷ்ணசாமி. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சந்திரமுகி பார்ட் 2 செப்டம்பர் 28 வெளியாகும் இத்திரைப்படத்தை உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள்.